நாளைக்கு பாத்தீங்களா 11,000 12,000 விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ரோஸ் கார்டன் திராட்சை தோட்டம். ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெங்கட் துணு சக்ரேட்டி சேனல். இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, தென்னை நார் மில்லுக்கு வந்திருக்கோம். தேங்காய் மட்டையில இருந்து எப்படி வந்து நாரை எடுக்கிறாங்க, அதை கம்ப்ளீட் ப்ராசஸும் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கன் போட்டுனா ஆளில் போட்டால் தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பேர் வெங்கடேசன். ஓகே. ஊர் பச்சனாமட்டி. கோத்தமரை பக்கம். தேங்காய் மட்டையிலேருந்து நார் எடுக்கிறோம். தற்பொழுது தேங்காய் நாரை பற்றி ஃபுல்லாக வந்து சொல்ல போகிறாரு. ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி லோடு வந்து வந்துடும். லோடு மட்டை வாங்குகிறோம். மட்டை வாங்கிட்டு இந்த மட்டையை வந்து அந்த நிதி மேலே பரண மேலே போடுறோம். ஓகே ஓகே. ஃபஸ்ட் இந்த மட்டை வந்து என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க ஐயா? இந்த மட்டை வந்து லோடு 3,000 ரூபாய். ஈச்சர் ஈச்சர் லோடில் வந்து 3,000 ரூபாய்க்கு நீங்கள் மட்டை வாங்குறீங்க. மட்டை வாங்கிட்டு வந்து இப்போ என்ன பண்ணுங்க? அடுத்தது வந்து மட்டையை வந்து மிஷினில் போடுறோம். மிஷினில் போடுறோம் இல்லைங்களா? இதில் போட்டு நார் தனியாகவும் இந்த பித்து தனியாகவும் பிரித்து எடுக்கிறோம். பித்து தனியாகவும் பிரித்து எடுக்க போகிறோம். நம்மளது வந்து மெயின் வந்து நம்ம என்ன பிரித்து எடுக்கிறோம் ஐயா? அதான் நார். நார் தனியாக வந்து நார் அனுப்புங்களா? ஆமாம் ஆமாம். ப்ளஸ் இந்த பித்து, இந்த பிட்டு தனியாக, இதுதான் கோகோ பித்து. ஓகே ஓகே. இது வந்து பிட்டு பிரிக்ஸ் அடிக்கிறதுக்கு. பிட்டு பிரிக்ஸ் அடிக்கிறது. இது எவ்வளோ ரேட்டுங்க ஐயா போகுது? இது வந்து டன்னு. டன்னு பார்த்தா ஒரு 1,000 ரூபாய். ஒரு 1,000 ரூபா ரேஞ்சில் போகுதுங்க. 1,500 ரூபாய்லேருந்து 1,000 ரூபாய். ஓகே. குவாலிட்டி இதுதான் வந்து ஃபுல் கம்ப்ளீட் செட்டு மிஷினரி. இது மிஷினரி. இது மிஷினரி. ஆ ஓகே ஓகே. இது 100 HP மோட்டர். 100 HP. 100 HPங்களா? ஆமாம். கரண்ட் பில் எவ்வளோ கட்டுறீங்க? கரண்ட் பில்லு எல்லாம் பார்த்துப்பா 60,000. இதுதான் அந்த மட்டை கொட்டுற மிஷின். வேலையை நீங்களே செய்கிறீங்களா? ஆமாம் ஆமாம். சரி ஓகே ஓகே. இங்கேருந்து எடுத்து வேலை பண்ணி இங்கிருந்து எடுத்து அப்படி கொட்டுறாங்க. என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. நீங்களும் ஒரு ஆய் காட்டுங்க. இங்க இருந்து போட்டு மேல போக போகுது. இப்ப ஆமா தானே அடிச்சிருக்கு. இது பார்த்தீங்களா, பித்து வந்து இதில் வந்துருது. தனியாக வந்து தனியாக வந்து செப்பரேட் தனியாக செப்பரேட்டாக வந்துருது. நார் வந்து பியூர் நார் போயிருக்கு. பியூர் நார் அது உங்களுதே வேணாம் எல்லாம். ஆமாம் நம்மளுதே. நம்ம வந்து கயிறு திரிகிற இடத்துக்கு வந்து கொடுத்துட்றோம் இங்கிருந்து. இது செப்பரேட்டாக நார் இவ்வளோ ஈரமாக இருக்குது. இவ்வளோ ஈரமாக வரும். இல்லை இல்லை அது வரும். அது வரைக்கும் போட்டது வந்து வந்துட்டு. இது வந்து ப்ரௌன் நார். இது வந்து ஒயிட்டு. இப்போ நார்ல நிறைய ரகம் இருக்கு. அது வந்து ஒயிட். ஆமாம் இது ஒயிட். இப்போ நீங்கள் எட்டு வந்து கொட்டினது அது அதுக்குள்ள ஒயிட். இது வந்து ப்ரௌன். அப்படியே பார்த்தீங்களா, பிளேஸில் வந்து காய வைக்கிறோம். ஃபுல்லாக காய வைக்கிறோம். ஃபுல்லாக காய வச்சுட்டு பேல் பேல் பண்ணுறோம். அதுதான் பேலிங் மிஷின். பேலிங் மிஷின். இப்போ எதனா வச்சுருக்கீங்களா பேல் பண்ணி? ஏதாவது இருக்குங்களா மோட்டர்? 2 HP மோட்டர். அது 2 HP. அது 100 HP ஆனா எப்போ? ஆமாம் நானே இன்றைக்கி தான் கேள்வி. ஒரு 100 HP அப்போ தான் நமக்கு அந்த ப்ரொடக்ஷன் ஏரியா எடுக்க முடியும். சரி இதில் இந்த மாதிரி காய வைக்கிறோம்.
ஒர்க்கரு நிறைய வேலை செய்கிறாங்கண்ணா. உங்களுக்கு இதே ஊரானா நேட்டிவ்? நேட்டிவ் இதே ஊரா. பேல் வந்து இந்த மாதிரி இப்படி பேல் வந்து இப்படி செஞ்சிடறாங்க. கடைசியாக வந்து ஃபைனல் இதுதான் பேல் மிஷினு. எந்த பக்கம் நான் கொட்டுறது இது பேலு? இது வாரி உள்ள போட்டு வாரி உள்ள போட்டு நம்மளுக்கு அது மிஷினில் போட்டு அதில் கட்டி வந்துருமா? இல்லை நம்ம தான் கட்டணும். நம்ம வந்து கட்டி கட்டி ரெடி பண்ணிக்கிறோம். ஒயிட் வந்து 400 ரூபா விற்கிறோம். ஓ ஒயிட் 400 ரூபா. இது 400, இது 300. இது இது இருக்கு, இது இருக்குண்ணா. இது எல்லாம் சேம் கயிறு தான் போகுது. கயிறுக்கே கயிறு போயிட்டு கையில் வந்து மேட் பண்ணுறாங்க. இது வந்து குவாலிட்டி அதிகமாக இருக்குங்களா? குவாலிட்டி நல்ல குவாலிட்டி. ஒயிட்டு இது கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் கஞ்சி கம்மி குவாலிட்டினால 300. அது போகிறது ஓகே. இது வந்து மேட்டுக்கு போகும். அது வந்து வேஸ்டேஜ். இப்போ அது வேஸ்டேஜ். அதுமே வந்து பார்த்தீங்களா இந்த லாட்டு அந்த லாட்டு எல்லாமே டால்மியா சிமெண்ட் கம்பெனிக்கு, டால்மியா சிமெண்ட் கம்பெனிக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க? ஆ அனுப்புகிறேங்க. அங்கே என்னென்ன பண்ணுவாங்க இதை வச்சு? இதை எரிச்சி சாம்பலாக்கி சிமெண்ட் போட்டு சிமெண்ட்ல வந்து கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நேரடியாக பார்க்கல, நம்ம பார்க்கல, ஆனால் எடுத்துக்கிறாங்க. டால்மியா சிமெண்ட்டு எடுத்துக்கிறாங்க. வேற எதுக்குண்ணா கொடுத்துருக்கீங்களா? நர்சரி, நர்சரிக்கு வந்து கொடுக்குறீங்க. ரோஸ் கார்டன். அப்புறம்ண்ணா மக்க வச்சு அந்த பர்பஸ்க்காக தான். அதுதான் அந்த அது வந்து கோழிக்கு அந்த பெட்டுக்கு இந்த பிராய்லர் கோழிக்கு அந்த அடியில் போடுவாங்க. அடியில் போடுறது படுக்கிறதுக்கு கோழி வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு நாளைக்கு மட்டும் எவ்வளோண்ணா காஸ்ட் செலவாகும்? எனக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 11,000-12,000. 11,000-12,000 செலவாகும். ஒரு அதில் வந்து உங்களுக்கு லாபம் எவ்வளோண்ணா மீறும்? எங்களுக்கு பார்த்தா இதான் இப்போது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 மீறும். அப்படின்னா பர் டே, பர் டே வந்து அவ்வளோ மீறும். அப்படின்னா இந்த தொழிலையும் கொஞ்சம் நல்ல லாபமே பெற முடியும் நம்மளால். மற்ற விவசாயிங்க கூட இந்த மாதிரி வேலை எடிஷன் பண்ணி அவங்களும் லாபம் பண்ணலாம். கொஞ்சம் தொழில் தெரியணும், தெரியணும் கொஞ்சம் தொழில்நுட்பம். எல்லாமே பண்ண முடியாது, எல்லாராலையும் பண்ண முடியாது. தொழில்நுட்பம் தெரிஞ்சுட்டு பண்ணனா நம்மளால லாபம் எடுக்க முடியும். ஏறலாமாண்ணா? இது செப்பரேட்டர். அங்கே வந்து லோடு கொட்டிட்டு இப்படி மேலே ஏறி இது வழியாக வந்துட்டு, இது வழியாக வந்துட்டு இந்த பக்கமாக இருக்கு. நார் நார் பண்ணியும் அந்த பக்கமாக வந்து ப்ளஸ் கோழி பண்ண. ஓகேண்ணா சரி வாங்க. விவசாயத்துக்கு தேங்காய் செடிக்கு போகலாம். அதுதான் அதுதான் மக்க வச்சு தேங்காய் செடிக்கு போகலாம். ஆனால் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு, விழிப்புணர்வு இல்லை. நம்ம பெங்களூர்காரங்க எடுத்துகிட்டு இதை கொண்டு போயிட்டு மக்க வச்சு ரோஸ் கார்டனு, திராட்சை தோட்டம் அந்த மாதிரி இதுக்கு போட்டு பயன்படுத்தாங்க. திராட்சை தோட்டத்துக்கு போட்டு நினைக்கிறோம். ஆனால் நம்ம மக்களுக்கு இது விழிப்புணர்வு, விழிப்புணர்வு இல்லை. விவசாயத்துக்கு பயன்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். மண் வளம் நல்லா, மண் வளம் பெருகும், பெருகும். இதுலேயே அந்த மண்புழு உரம்லாம் பண்ணி பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். மண்புழு உரம் யாரும் அதை எடுத்து செய்ய ஆளு. தேங்க்யூ.